ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சரண் கிளி யூடியூப் சேனல். லாஸ்ட் கிளாஸில் வந்து அந்த கிட்டத்தட்ட ஃபேன் அனிமேஷன் முடிச்சிட்டோம். அது வந்து ஷார்ட்டாக இன்றைக்கி பார்க்க போகிறோம் சொல்லியிருந்தேன், ஷார்ட்டாக இன்றைக்கி பார்க்க போகிறோன்னு சொல்லியிருந்தேன். ஓகே, சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கலாம். லோட் ஆகிட்ருக்கு. ஓகே, ஆல்ரெடி ஃபேன் அனிமேஷன் அது ஓப்பன்லேயே தான் இருக்குது. ஓகே, இதனால் வரைக்கும் நம்ம ஃபோர் கிளாஸாக தெரிய இது பண்ணி பார்த்தோம். ஒவ்வொரு கிளாஸில் என்னென்ன பார்த்தோன்னு சொல்லி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துறேன். ஃபஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தா அப்படின்னா, இதில் என்னென்ன கீவேர்ட் நம்ம புதுசாக யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். செகண்ட் டே என்ன பார்த்தா அப்படின்னா, இந்த சைன் தீட்டா காஸ் தீட்டா வந்து வேல்யூ, அதாவது பாயிண்ட் வேல்யூவில் எப்படி யூஸ் பண்ணுறோம், பாயிண்ட் வேல்யூவில் எப்படி நம்ம அதில் வரும், அதை நம்ம எப்படி ப்ரோக்ராம்குள்ளே எடுத்துக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். தேர்ட் வீடியோவில் அந்த சைன் தீட்டா காஸ் தீட்டா வந்து டயக்ராமேட்டிக்காக பார்த்தோம். ஓகே, லாஸ்ட் வீடியோ வந்து மவுஸை பற்றி பார்த்தோம். ஓகே, இப்போ ரைட் கிளிக்னா அதுக்கு என்ன இது யூஸ் பண்ணுவோம், லெஃப்ட் கிளிக்னா என்ன யூஸ் பண்ணுவோம், மவுஸ் இதில் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க, அதோட சின்டாக்ஸ் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். இப்போ நீங்கள் என்ன பார்க்க போகிற அப்படின்னா, ஓவராலாக சிம்பிளாக இந்த ஃபேன் அனிமேஷன் நீங்கள் முடிக்க போகிறோம். ஓகே ஓகே, ஃபஸ்ட் இந்த ஃபேன் அனிமேஷனோட கான்செப்ட் என்ன பண்ணால், ஃபேன் இருக்கும், அதில் வந்து பட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு தான் நம்ம மவுஸ் பார்த்தோம். ஓகே, என்னென்ன பட்டன் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, ஸ்லோ, ஃபாஸ்ட், என்னென்னா ஸ்லோ, மீடியம், ஃபாஸ்ட், ஆஃப் அப்படின்னு சொல்லி பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸ்லோவை டச் பண்ணிங்க அப்படின்னா மெதுவாக அந்த ஃபேன் வந்து ரொட்டேட் ஆகும். மீடியம் டச் பண்ணிங்க அப்படின்னா மீடியம் ஸ்பீடில் ரொட்டேட் ஆகும். ஃபாஸ்ட் டச் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொட்டேட் ஆகும். ஆஃப் எடுத்திங்கன்னா நின்றுடும். ஓகே, இந்த ப்ராஜெக்ட் அதாவது சிம்பிள் மினி ப்ராஜெக்ட் அப்படின்னு கூட வச்சுக்கலாமே, என்னென்ன கெட்ட ஃபைல்ஸ்னு சொல்லி பார்த்தலாம். இது நம்ம புதுசாக அதாவது இதை நம்ம பண்ணோம் அப்படின்னா என்னென்ன கெட்ட ஃபைல்ஸ் வந்து ரொம்ப மஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா, இப்போ கிராஃபிக்ஸ் ஆர்டிகல்ஸ் வந்து அனிமேஷனாலே அதாவது கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ண அப்படினா கிராஃபிக்ஸ் ஆர்டிகல்ஸ் கெட்ட ஃபைல் வேணும். இதில் நம்ம ஸ்பெஷலாக ஸ்பெசிஃபிக்காக என்னென்னா, மேத் ஆர்டிகல்ஸ், டாஸ் ஆர்டிகல்ஸ், மேத் ஆர்டிகல்ஸ் இதுக்கு அப்புறம்னா சைன் தீட்டா காஸ் தீட்டா வேல்யூ யூஸ் பண்ணுறோம், அதுக்காக வந்து மேத் ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணுறோம். டாஸ் ஆர்டிகல்ஸ் யூஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, மவுஸ் வேல்யூ வந்து இதில் நம்ம இது பண்ணுறோம், அதாவது யூனியன் ஜஸ்டிஸ் இன் அவுட் அப்படிங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணுறோம். இது வந்து டாஸ் ஆர்டிகல்ஸ் தான் இருக்குது, அதுக்காக தான் இதை யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ சிம்பிளாக ஃபஸ்ட்டு பார்த்துடலாம், என்னென்ன டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஷார்ட்டாக பார்த்துடலாம். யூனியன் ரிஜிஸ்டர்ஸ் இன் அவுட், இன் அவுட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எதுக்கு அப்படின்னா, மவுஸை வந்து இப்போது இன் அப்படின்னா லெஃப்ட் கிளிக், ரைட் கிளிக், இது மாதிரி அந்த ஃபங்க்ஷன்ஸ் உள்ள டிஃபைன் பண்ணுறதுக்காக தான் ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன் பண்ணி வச்சிருப்பாங்க இன் அவுட் அப்படிங்கிற கீவேர்டில், அதுக்காக தான் இன் அவுட்னு சொல்லி யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ரெஜிஸ்டர்ஸ் ஆர்இஜிஎஸ் என்ன அப்படின்னு என்ன பண்ணால், இப்போ நம்ம மவுஸை மூவ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த வேல்யூ வந்து சின்ன சின்ன ஸ்டோர், ஸ்மால் ஸ்மால் ஸ்டோரேஜில் ஸ்டோர் ஆகும், அதுக்கு தான் ஆர்இஜிஎஸ். இது டோட்டல் என்ன சொல்லணும், யூனியன் அப்படிங்கிற ஒரு டேட்டா டைப் கீழே தான் இதெல்லாமே வரும், அதுக்காக தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்டு ஜிடி இன்ட் இன்டிஜர் டேட்டா டைப்பில் ஜிடி ஈக்குவல் டு ஜிஎம் கேனபிள் பண்ணிட்டு மடியும் எக்ஸ் ஒய் கே ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு ஒரு வேல்யூன் சொல்லி யூஸ் பண்ணியிருக்கோம். எக்ஸ்சி ஒய்சி அதுக்கு இதுக்குன்னா மவுஸோட எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வேல்யூன்றக்காக நம்ம அது போட்டிருந்தோம். அதேமாதிரி ஆப்ஷன் அந்த ஆப்ஷன் ஒன் ஆப்ஷன் டூ அப்படிங்கிறக்காக ஆப்ஷன் ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அதாவது ஆங்கிள் இன்க்ரீஸ் எவ்வளோ ஆங்கிளில் இது ஆகணும், அந்த ஃபேன் வந்து எவ்வளோ ஸ்பீடாக ரொட்டேட் ஆகணுங்கிறதுக்காக ஆப்ஷனும் ஆங்கிள் இன்க்ரீஸும் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுமாதிரி டபுளில் வந்து இது வந்து சைன் தீட்டா காஸ் தீட்டா டிக்ளேர் பண்ணுற இடத்துல எல்லாமே இந்த ஏ எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூ ஸ்டெப் ஈக்குவல் டு ஜீரோ ஐ ஈக்குவல் டு ஜீரோ டிக்ளேர் பண்ணியிருக்கோம். எதுக்கு அப்படின்னா சைன் தீட்டா காஸ் தீட்டா யூஸ் பண்ணோம் அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக அந்த வேல்யூ வந்து ஜீரோ பாயிண்ட் சம்திங்கில் தான் இருக்கும், அதுக்காக ஓகே நார்மலாக பார்த்து டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஓகே, எக்ஸ் ஈக்குவல் டு கெட் மேக்ஸ் எக்ஸ் கெட் மேக்ஸ் ஒய். ஓகே, கெட் மேக்ஸ் எக்ஸ் அப்படின்னா இப்போ இந்த ஓவரால் பேஜஸில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸோட வேல்யூ பாதியாக டிவைடட் பை டூ அப்படின்னா பாதி, இப்போ ஓவரால் வேல்யூ வந்து 600 அப்படின்னா அதோட பாதி வந்து 300, அதான் கெட் மேக்ஸ் எக்ஸ். 600 பை டூ அப்படின்னா 600 ரெண்டாவது வகுத்து அப்படின்னா 300, அந்த 300 தான் அந்த ஃபேன் வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு எக்ஸோட வேல்யூ வந்து டிஃபைன் பண்ணிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஒய்ங்கிறது என்ன அப்படின்னா, ஹோல் பேஜ்லேயே ஒய்யோட அதிகபட்ச வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா ஒரு 400 அப்படின்னு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அதை டிவைட் பண்ண அப்படின்னா 200. ஓகே, அந்த பாயிண்ட் தான் ஒய் வேல்யூ அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. மறுபடியும் வைல் கே பிட் எதுக்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, ஃபேன் வந்து ரொட்டேஷனாக வரணும். ஓகே, ஒவ்வொரு லூப்புக்கும் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் இது இருக்குது. இதில் வந்து வைல் லூப் வந்து ஒரே இந்த குறிப்பிட்ட அதாவது இங்கே டிஃபைன் பண்ணியிருக்க அந்த ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் டிக்ளேர் பண்ணியிருக்க அந்த வேல்யூஸ் இதை வச்சு பார்க்குறப்போ ஒரு ரொட்டேஷன் வந்து இது கிடைக்கிறதுக்காக வைல் லூப் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதே ஃபார் லூப் யூஸ் பண்ணால் ஜஸ்ட் நம்ம லெஃப்ட் டு ரைட்டு டாப் டு பாட்டம் இது மாதிரி தான் மூவ் பண்ண முடியும் முடிஞ்சோ அந்த ஒரு ரொட்டேஷனால இதில் நம்ம ஃபார் லூப்பில் பண்ண முடியாது. ஓகே, அதனால தான் வைல் லூப் யூஸ் பண்ணியிருக்கோம். கே பிட் எதுக்கு அப்புடின்னா, இப்போ ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடந்துட்டுருக்கு, டக்கு நம்ம வெளியே வரணும் அப்படின்னா என்டர் அதில் ஏதோ ஒரு கேளுத்தீங்க அப்படின்னா வெளியே வரதுக்கு தான் நம்ம கே பிட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, சர்க்கிள் அப்படிங்கிறது அந்த ஃபேனோட மிடில் இது. ஓகே, இந்த மற்றபடி இந்த ஆர்க்கு எக்ஸோன் ஐ ஒன் வந்து இந்த ஃபேனோட லீஃபுக்காக தான் இதை நம்ம போட்டிருப்போம். இது எப்படி டிக்ளேர் பண்ணியது அப்படின்னா, அந்த சைன்திடா காஸ்ட் எடுத்து சொல்லியிருப்பேன், இன்னொரு தடவை சொல்லிடுறேன். ஓகே, கேங்கிற வேல்யூ மேலே நம்ம இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த கே வந்து வேல்யூக்கு தகுந்தாப்புல இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதேமாதிரி என்ன பண்ணால் சைன் தீட்டா காஸ்ட் தீட்டா வேல்யூ என்ன பண்ண எப்படி எடுத்துக்கோ அப்படின்னா, ஜீரோவாக எடுத்து அதை 40 பெருக்கி ப்ளஸ் எக்ஸோட வேல்யூ வந்து ப்ளஸ்ஸாக தான் இருக்கும், அதோட
ஆட் ஆகி அது வந்து எக்ஸ் ஒன்னாக கொடுக்கும். ஓகே, இந்த 40 170 இந்த வேல்யூ நம்ம எப்படி எடுத்துக்கிறத நீங்கள் எடுத்துருப்பீங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அந்த ஃபேனோட லீஃப் இருக்குது பார்த்தீங்களா, அதோட கிராஃபிக்கல் பாயிண்ட், அதாவது என்ன அப்படின்னா, நார்மலாக நீங்கள் வந்து அந்த அனிமேஷன்லாம் வேணாம், நார்மலாக ஒரு ஃபேன் வந்து வரீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கே வேல்யூலாம் எடுத்துகிட்டு, இந்த கே வேல்யூ சைன் வேல்யூ எடுத்துகிட்டு நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பாயிண்ட் வச்சு போட்டு பார்த்தீங்கன்னா நார்மலாகவே அந்த ஃபேனோட லீஃப் கிடைக்கும். இந்த எக்ஸ் ப்ளஸ் காஸ் தீட்டா சைன் தீட்டா இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறப்பனா, அது ரொட்டேஷன், அந்த ஆங்கிள் வந்து கரெக்டாக ரவுண்ட் ரொட்டேஷன் நார்மலாக இருக்க சொன்னால் இந்த தீட்டா யூஸ் பண்ணுறோம். இதனால தான் அந்த 40 170 எதுக்கு அப்படின்னா, நார்மலாகவே ஒரு ஃபேனோட லீஃப்க்குண்டான ஒரு கிராஃப் கோடிங் தான் அந்த 40 170 கீழே பார்த்திங்க அப்படின்னா, கீழே அதை எதை கொடுத்துருப்பாங்க இதெல்லாம், அந்த இது அந்த ரொட்டேஷன் கிடைக்கிறதுக்காக தான் உள்ள தீட்டா அந்த எக்ஸ் வேல்யூ வேல்யூ யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த வேல்யூ என்ன பண்ணால் காஸ் வேல்யூ சைன் வேல்யூல ஜீரோவில் கிடைக்கும், அதோட மிங்கிள் பண்ணிட்டு எக்ஸ் ஒன் ஒய் ஒன் போட்டு பிரிண்ட் பண்ணுறோம், அது வந்து ரொட்டேஷனுக்காக. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா, இந்த மூணு இதுலேயும் அதே இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இன்னும் புதுசாக நம்ம என்ன பார்த்தோம்னா, எம் அண்டர் ஸ்கோர் பிஐ அப்படின்னா பை வேல்யூ, இதை வந்து நம்ம பையோட வேல்யூ 3.184 கூட எழுதிக்கலாம், இல்லை எம் பைன்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி பை பை டூ அப்படின்னா எம் அண்டர் ஸ்கோர் பிஐ, மறுபடியும் அண்டர் ஸ்கோர் போட்டு டூனு கூட எழுதிக்கலாம், பை பை ஃபோர் அப்படின்னா அண்டர் ஸ்கோர் போட்டு ஃபோர்னு கூட எழுதிக்கலாம். இன்னைக்கு இந்த அதாவது இந்த அனிமேஷன்லாம் நம்ம புதுசாக பார்த்த ஒரு இது அப்படின்னா பை வேல்யூ இது பண்ணுறது பார்த்தோம். ஓகே, மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் அதே கான்செப்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது வந்து ஃபஸ்ட் லீஃபோட கோடிங். அப்புறம் அது கனெக்டிங் லைன், இப்போ ஃபேன் பார்த்திங்க அப்படின்னா அந்த லீஃபு அந்த ரவுண்டு சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லீஃபையும் சர்க்கிளையும் கனெக்ட் பண்ணுறது தான் கனெக்டிங் லைன். இதுலேயும் சேம் கான்செப்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க, காஸ் தீட்டா சைன் தீட்டா. ஓகே, அந்த மேலே தீட்டா வச்சு மேலே அந்த தீட்டா வச்சு சொல்லி தந்த அதே கான்செப்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. புரியல அப்படின்னா ப்ரீவியஸ் கிளாஸில் இருக்கும் போய் பாருங்கள், டீட்டெயிலாக சொல்லியிருப்போம். ஓகே, மூணு லீஃப்க்கும் சேம் கான்செப்ட் வச்சு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே நம்ம புதுசாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போது ஐ ப்ளஸ் ஸ்டெப். ஓகேயா, ஐயோட வேல்யூ வந்து அந்த ஐயோ வேல்யூ வச்சு ஃபஸ்ட்டு அந்த ஒரு இது அனிமேஷன், அதாவது நார்மல் ஒரு ஃபேன் லுக் வந்துச்சு அப்படின்னா, ப்ளஸ் ஸ்டெப் என்ன அப்படின்னா, இப்போ அந்த தீட்டோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக, ஐயோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக, அது ரொட்டீனாக நடந்துகிட்டே இருக்கணும். அதுக்கு தான் ஐ ப்ளஸ்ன்னு எதுக்கு போட்டோம் அப்படின்னா, அது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கணும் சொல்லுவாங்க, ஐ ப்ளஸ் ஈக்குவல் டு ஸ்டெப் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த இஃப் ஐ ஐ கிரேட்டர் தென் டூ இன்ட்டு எம் பை. ஓகேயா, என்ன அப்படின்னா, ரெண்டை விட ஐயோட வேல்யூ அதிகமாக இருந்தால் அப்படின்னா இந்த கே ப்ளஸ் அந்த இது வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, ஆங்கிள் இன்க்ரீஸ் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து இன்க்ரீ ஐயோட வேல்யூ வந்து ரெண்டை விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அது நடக்காது, ஏன்னா ஐயோட வேல்யூ வந்து ரெண்டை விட அதிகமாக இருந்தால் தான் அந்த ரொட்டேஷன் நடக்கும், அதாவது ஆங்கிள் இன்க்ரீஸ் நடக்கும், இல்லை நடக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கண்டிஷன் கொடுத்துருங்க அப்படின்னா, ஐ டபுள் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா அந்த மவுஸ் பாயிண்ட்டு. ஓகே, என்ன அப்படின்னா, இன் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, மவுஸோட இதுக்கு என்ன அப்படினா, அதோட சின்டாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இன் டாட் எக்ஸ் டாட் ஏஎக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று. இது நான் சொல்லியிருப்பேன், ஏஎக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னா மவுஸ் எந்த ஒரு இது மூவ் ஆகாது, அப்படியே இதாகும், அது விசிபிள் கூட ஆகாது. ஏஎக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று அப்படின்னா அது அந்த இப்போ மூவ் பண்ணுறது தெரியுதா, அது பாயிண்ட் வந்து விசிபிள் பண்ணுறதுக்கான ஒன்று. ஏஎக்ஸ் ஈக்குவல் டு டூ, ஏஎக்ஸ் ஈக்குவல் டு த்ரீனு சொல்லி நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இது இருக்குது. இப்போ ஏஎக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ வைக்கிற அப்படின்னா இதோட எக்ஸ் கோஆர்டினேட் ஒய் கோஆர்டினேட் இதையும் காட்டும். இப்போ ஏதாவது நமக்கு அது இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது என்ன அப்படின்னா, ஏஎக்ஸ் ஈக்குவல் டு த்ரீக்கு நான் அதை கிளிக் பண்ணிட்டேன் அப்படி அப்படின்னா அந்த வேல்யூ வந்து செலக்ட் ஆகும். இது வந்து ஏஎக்ஸ் ஈக்குவல் டு த்ரீனு சொல்லிட்டு அது நம்ம இங்கே இதில் யூஸ் பண்ணியிருப்போம். ஓகே, நார்மலாக மவுஸ் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணுறது பிரிண்ட் பண்ணுறது, ஓகே பிரிண்ட் பண்ணுன்னு சொல்ல பார்த்தீங்களா, அது மாதிரி ஏதோ ஒரு பாயிண்ட் வச்சு பண்ண அப்படின்னா அதோட சின்டாக்ஸ் வந்து இன்ட்டு 86 போட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே அந்த வேல்யூ போட்டுட்டு என்ன ஃபங்க்ஷனோ அதை கால் பண்ணிக்கலாம், இன் ஃபங்க்ஷன் அவுட் ஃபங்க்ஷன் சொல்லி கால் பண்ணிக்குவோம். ஓகே, அது வந்து இன்னுக்குள்ளே வந்து அந்த பாயிண்ட் இருந்துச்சுன்னா இப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதே அவுட்டு அவுட்னு என்ன அப்படின்னா, அந்த மவுஸை நம்ம கிளிக் பண்ணிட்டோம், ஓகேயா, அந்த மவுஸை நம்ம கிளிக் பண்ணிட்டா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி இந்த இது பண்ணிருக்காங்க, இஃப் அவுட் டாட் எக்ஸ் டாட் பிஎக்ஸ் ஈக்குவல் டு ஒன்னு சொல்லிட்டு. ஓகே, இது என்ன அப்படின்னா சிஎக்ஸ் டிஎக்ஸ், இது எதுக்கு அப்படின்னா எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ, அதாவது எக்ஸ் சி ஈக்குவல் டு அவுட் டாட் எக்ஸ் டாட் சிஎக்ஸ், ஒய் சி ஈக்குவல் டு அவுட் டாட் எக்ஸ் டாட் டிஎக்ஸ். ஓகேயா, எக்ஸ் சி அப்படின்னா எக்ஸோட வேல்யூ ஃபுல்லாக, ஒய் சி அப்படின்னா ஒய்யோட வேல்யூ ஃபுல்லாக. ஓகே, இப்போ இந்த கண்டிஷனை பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு புரியும். இப்போ இஃப் எக்ஸ் சி கிரேட்டர் தான் 30 அண்ட் அண்ட் அண்டு இதுக்கு அப்படின்னா, ரெண்டு இதுவுமே ரெண்டு கண்டிஷனும் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அது கீழே இருக்கிற ஆப்ரேஷன் வந்து நடக்கும். ஓகேயா, அப்புறம் எக்ஸ் சி கிரேட்டர் தென் 30 எக்ஸ் சி லெஸ் தென் 60, அதாவது எக்ஸோட வேல்யூ வந்து என்ன அப்படின்னா 30 விட அதிகமாகவும் 60 விட கம்மியாகவும் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் இருக்கணும். அதே மாதிரி ஒய்யோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 60 விட அதிகமாகவும் 90 விட கம்மியாகவும் இருந்துச்சு அப்படின்னா ஆப்ஷன் ஒன்று வந்து நடக்கும். என்ன அப்படின்னா, அதை நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னாலே இந்த மவுஸ் வேல்யூ வந்து மேலே கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இப்போ கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னாலே ஆப்ஷன் ஒன்று கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னாலே எக்ஸோட வேல்யூ வந்து 30 விட அதிகமாகவும் 60 விட கம்மியாகவும் தான் இருக்கும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாக இருக்கும். அதே மாதிரி ஒய்யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 60 விட அதிகமாகவும் 90 விட கம்மியாகவும் இருக்கும், அப்போ வந்து ஆப்ஷன் ஒன்று வந்து நடக்கும், அதுதான் இது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எல்சிஃப் ஆப்ஷன் டூ என்ன பார்த்தீங்க அப்படின்னா,
எக்ஸ்சியோட வேல்யூ 30 விட அதிகமாகவும் எக்ஸ்சியோட இன்னொரு இது வந்து 60 விட கம்மியாகவும் இருக்கணும். அதே மாதிரி ஒய்சியோட வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா 120 விட அதிகமாகவும் 150 விட கம்மியாகவும் இருக்கணும். இதில் என்ன ஒரு உங்களுக்கு ஈஸியாக புரிய வேண்டிய விஷயம் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ மவுஸோட எக்ஸ் வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா 30 விட அதிகமாக 60 விட கம்மியாக இருக்குது. செகண்ட்லி பார்த்திங்கன்னா 30 விட அதிகமாக 60 விட கம்மியாக இருக்குது. தேர்ட்லேயும் அதே இதாக கொடுத்துருக்காங்க, ஃபோர்த்லேயும் அதே இதாக கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னா எக்ஸோட வேல்யூ வந்து சேஞ்சே ஆகலை, ஒரே இதில் தான் இருக்குது. ஓகேயா, ஒய்யோட வேல்யூ மட்டும்தான் சேஞ்ச் ஆகுது. ஒய்யோட வேல்யூ சேஞ்ச் ஆகுது அப்படின்னா என்ன, மேலேருந்து கீழே தான் ஒய்யோட வேல்யூ வருமா, அப்போ மேலேருந்து கீழே வரப்போ அது லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிறத பொறுத்து தான் இந்த ஃபங்க்ஷன் வந்து நடக்கும். இது சொல்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். அந்த ஃபஸ்ட்டு வந்து 60 to 90 இருந்துச்சு அப்படின்னா ஆப்ஷன் 1, ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா 120 to 150 இருந்துச்சுன்னா ஆப்ஷன் 2, மூணாவது பார்த்திங்க அப்படின்னா 180 to 210 இருந்துச்சுன்னா ஆப்ஷன் 3, நாலாவது பார்த்திங்க அப்படின்னா 240 to 270 இருந்துச்சுன்னா ஆப்ஷன் 4 இதாகும். ஓகே, அந்த ஆப்ஷன் 1, ஆப்ஷன் 2, ஆப்ஷன் 3, ஆப்ஷன் 4 எதுக்குன்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஓகே, இஃப் ஓகேயா, என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு அந்த பார் பார் மீன்ஸ் அந்த ஆல்ரெடி நம்ம அவுட்புட் பார்த்துருப்போம், அந்த பாக்ஸ் இருக்கும் பட்டனுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் மாதிரி கொடுத்து உள்ளே வந்து ரெட் கலர் ஸ்லாஷ் லைன் போட்டு ஃபில் பண்ணியிருப்போம். அதுதான் இது, அதுக்கு தான் அந்த கொடிங்க. அது பேசிக் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அது வந்து பிளேலிஸ்டோட லிங்க் வந்து நம்மளோட வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம், போய் பாருங்கள். இந்த ஸ்டெப் ஈக்குவல் டு mπ டிவைடட் பை 45, ஆங்கிள் இன்க்ரீஸ் வந்து ஃபோர். எதுக்கு அப்படின்னா இப்போ வந்து ஆப்ஷன் 1 வந்து என்ன அப்படின்னா அதில் நம்ம வந்து ஸ்லோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம், இதுக்கு அப்படின்னா ஃபேன் ஃபேன் வந்து ஸ்லோவாக சுற்றணும் அப்படிங்கிற சொல்லியிருப்போம். அந்த ஃபங்க்ஷன் நடக்கணும் அப்படின்னா இந்த ஸ்டெப் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப் லைட்டாக லைட்டாக இதாக மூவ் ஆகுது பார்த்திங்களா, அது என்ன அப்படின்னா 5/45. ஓகே, 5/45 டிவைட் பண்ணிட்டு வர வேல்யூமு ஆங்கிள் வந்து 4 நாளாக இன்க்ரீஸ் ஆகும், ஆங்கிள் இன்க்ரீஸ் வந்து 4 நாளாக இன்க்ரீஸ் ஆகும். அது வந்து ஸ்லோ ஃபங்க்ஷனாக டிஃபைன் வச்சுருக்காங்க இந்த வேல்யூ. இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு அப்படின்னா அந்த ஃபேன் வந்து மெதுவாக சுற்றணும் அப்படிங்கிற கொடுத்துருக்குற கேல்குலேஷன் தான் இது. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் 2, இது இதுக்கு அப்படின்னா நார்மலாக அந்த பாக்ஸ் சேம் கோடிங் தான். இப்போ வந்து இப்போ என்ன அப்படின்னா ஸ்டெப் ஈக்குவல் டு mπ/20 அப்படின்னா 5/20 வேல்யூ என்ன அப்படின்னா அது வந்து மீடியமாக அந்த ஃபேன் வந்து ரொட்டேட் ஆகிறது, மறுபடியும் ஆங்கிள் இன்க்ரீஸ் வந்து 99 இன்க்ரீஸ் ஆகும். என்ன அப்படின்னா இப்போ ஆங்கிள் வந்து 4/4 இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், ஸ்லோ மீன்ஸ் ஆங்கிள் தான் இன்க்ரீஸ் ஆகுது, இப்போ ஆங்கிள் வந்து கம்மி கம்மியாக இன்க்ரீஸ் ஆகும். இப்போ என்ன அப்படின்னா இப்போ இது இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 4 அப்படின்னா இவ்வளோ கரெக்டாக இவ்வளோ கேப், 4 கேப் இங்கேருந்து இப்படி 4 வந்து வேகமாக போகும், இப்படி இங்கே 4 வேகமாக போகும், அப்புறம் ஒரு ஸ்லோ கிடைக்கும், அப்புறம் இங்கேருந்து இப்படி 4 வேகமாக போகும். இந்த ஆங்கிள் ஈக்குவல் டு 9 இன்க்ரீஸ் ஆகணும், இப்போ இருக்கப்பறம் இங்கே வேகம் இப்படி வேகம் இப்படி வேகம் இதே மாதிரி வேகமாக செஞ்சுருக்காங்க, அதாவது ஆங்கிள் இன்க்ரீஸ் ஈக்குவல் டு 9 சொல்லி கொடுத்துருக்கோம். ஆப்ஷன் 3 என்ன பார்த்திங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டு. ஓகே, இதோட என்ன நார்மலாக இந்த கோடிங் வந்து அதை அந்த பாக்ஸுக்காக சொல்லி போட்டிருக்கோம். இப்போ ஸ்டெப் பை என்ன அப்படின்னா 5/9 அப்படின்னா இப்போ உங்கள் பையோட வேல்யூ வந்து வர வர நீங்கள் அந்த டிவைட் பை வேல்யூ குறைஞ்சிட்டே வரும், இதுக்கு அப்புறம்னா அந்த வேல்யூ இன்க்ரீஸ் ஆகணும், அந்த ஃபாஸ்ட் இன்க்ரீஸ் ஆகணும், அதே மாதிரி ஆங்கிள் இன்க்ரீஸ் ஆகணும்னு சொல்லிட்டு ஆங்கிள் இன்க்ரீஸ் பண்ணிட்டோம், அந்த பை பையோட வேல்யூ வந்து பையில் வர வேல்யூ குறைஞ்சிட்டே வந்திருக்கும். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அது ஃபாஸ்ட்டாக ரொட்டேட் ஆகணுங்கிற ஒரு கோடிங் தான். இப்போ ஸ்டெப் ஈக்குவல் டு 5/9 சொல்லி கொடுத்துருக்கோம், இது வந்து ஃபாஸ்ட்டாக ரொட்டேட் ஆகணும். அதே மாதிரி ஆங்கிள் இன்க்ரீஸ்க்கு வந்து 20 தான் இன்க்ரீஸ் ஆகணும், சட்டு 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 இப்படி வேகமாக வந்துட்டே இருக்குன்னு சொல்லலாம், ஆங்கிள் வந்து 20 தான் இன்க்ரீஸ் ஆகணும்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஆப்ஷன் 4 என்ன அப்படின்னா அது வந்து ஆஃப் பண்ணணும். ஓகேயா, இப்போது அதே அந்த பாக்ஸ் கோடியான கோடிங் தான். ஸ்டெப் ஈக்குவல் டு 0, ஓகே ஸ்டெப் வந்து இன்க்ரீஸ் ஆகாது, எந்த ஒரு வேல்யூ டிவைடேட் பண்ண மாட்டோம், 0 சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டோம். அதே மாதிரி ஆங்கிள் இன்க்ரீஸ் வந்து இப்படி எந்த ஒரு இதுவுமே ஆகாது, 0 கொடுத்துட்டோம்னா அது எந்த ஒரு மூவிங் இல்லாமல் ஸ்டேபிளாக இருக்கும், அதுதான் ஆங்கிள் இன்க்ரீஸ். ஓகே, இந்த கண்டிஷனாக நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஓகேயா, நம்ம என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு ஸ்லோங்கிற பட்டன் அழுத்தில், மீடியம்ங்கிற பட்டன் அழுத்தில், ஃபாஸ்ட்டுங்கிற பட்டன் அழுத்தில், ஆஃப்ங்கிற பட்டன் அழுத்தில் அப்படின்னா நார்மலாக அது வந்து விசிபிளாக இருக்கணும் அப்படின்னா அது எல்ஸ் மொத்தமாக இது வந்து ஃபஸ்ட் இஃபு போட்டாங்க, அதுக்குள்ளே அதுக்கப்புறம் எல்சி ஃபெல்சி போட்டுட்டு நார்மலாக எதுவுமே நடக்கல அப்படின்னா நான் எல்ஸில் போட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த நார்மலாக பாக்ஸ்க்கான கோடிங் மட்டும் போட்டு அப்படியே விட்டுருப்பாங்க, அதாவது எந்த ஒரு இதுவுமே நடக்காது, ஜஸ்ட் விசிபிளாக மட்டும் இருக்கணும். ஓகே, அப்புறம் அந்த மவுஸ் நம்ம யூஸ் பண்ண அப்படின்னா மவுஸ் மட்டும் மூவ் ஆகும் ஒழிஞ்சு, அப்புறம் நம்ம எது கிளிக் பண்ண அப்படின்னா அது அப்படியே தான் இருக்கணும். தப்பு தவறி மீன்ஸ் ஏதோ ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டோம் மவுஸ் வச்சு கிளிக் பண்ண அப்படின்னா இது ஒர்க் ஆகும், மவுஸ் வச்சு நம்ம எது கிளிக் பண்ணல அப்படின்னா நார்மலாகவே இருக்கும். இதுதான் அந்த எல்ஸுக்குண்டான ஒரு இது. செட்டெக் ஸ்டைல் XXX ஃபாண்ட் 0.1 செட் கலர் எல்லோ. ஓகே, இந்த கோடிங் எதுக்கு அப்படின்னா அந்த பாக்ஸ் சொன்ன பார்த்தீங்களா, ஸ்லோவுக்கு ஒரு பாக்ஸ், மீடியம்க்கு ஒரு பாக்ஸு, ஃபாஸ்ட்டுக்கு ஒரு பாக்ஸு, ஆஃபுக்கு ஒரு பாக்ஸ் சொன்ன பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தாலேயே ஸ்லோ மீடியம் ஃபாஸ்ட் ஆஃப்ங்கிற வேர்டிங் வரணுங்கிற ஃபஸ்ட்டு இது போட்டிருக்கோம். ஓகே, என்ன அப்படின்னா கிளியர் வியூ போட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம கிளியர் டிவைஸ் வந்து என்ன ஆப்ஷனுக்காக யூஸ் பண்ணுவோம், என்ன ஒரு இதுக்காக யூஸ் பண்ணுவோம், அதே தான் அதே ரீசனுக்காக தான் கிளியர் வியூ போட்டுன்னு சொல்லி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ அவுட்புட் பார்க்குறோம், அவுட்புட்டில் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக இப்போ வந்து நான் மவுஸை வச்சு இதில் மூவ் பண்ணுறேன், எந்த ஒரு இதுவுமே ஆகலை. ஓகேயா, இதுதான் அந்த எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தா, லாஸ்ட்டாக பார்த்தோம்னா எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டில் இப்போ ஏதாவது நம்ம இது நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா ஆப்ஷன் 1, அந்த ஆங்கிள் வந்து இன்க்ரீஸ் வந்து எவ்வளோ
ஃபோர்னு நினைக்கிறேன், ஃபோர் ஃபோராக இன்க்ரீஸ் ஆகுது அந்த உங்களுக்கு தெரியும். மறுபடியும் இப்போ நான் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன், ஓகே ஆஃப். அது வந்து ஆஃப் பண்ணிட்டு அப்படின்னா ஸ்டெப் ஈக்குவல் டு ஜீரோ, ஆங்கிள் ஈக்குவல் டு ஜீரோ, எந்த ஒரு இது மூவ் ஆகலாம் அப்படியே ஸ்டேபிள் இருந்துச்சா. இப்போ மீடியம், ஓகே மீடியம் சொன்னி ஆங்கிள் இன்க்ரீஸ் வந்து 9 ஆகும் பார்த்திங்க, ஆங்கிள் வந்து இன்க்ரீஸாக 9 ஆகுது. இப்போ வந்து நான் ஆஃப் பண்ணிக்கிறேன், மறுபடியும் நான் கிளிக் பண்ணிட்டு அப்படின்னே, ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா இன் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இருக்குது, கிளிக் பண்ண அப்படின்னா அவுட் அப்படின்ற ஃபங்க்ஷனுக்கு மாறும், ஓகே. அதுக்காக தான் இன் அவுட்னு சொல்லி மவுஸில் யூஸ் பண்ணியிருந்தோம். இப்போ நான் ஃபாஸ்ட்டு கிளிக் பண்ண அப்படின்னையும் அதோட ஆங்கிள் இன்க்ரீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப் ஸ்டெப் 5/9 நினைக்கிறேன், 5/9. அதே மாதிரி ஆங்கிள் இன்க்ரீஸ் பார்த்தீங்கன்னா 20 இன்க்ரீஸ் ஆகுது, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ வந்து மவுஸ் ஆப்ஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இந்த எக்ஸோட வேல்யூ பாருங்கள், அந்த பாக்ஸ் எல்லாம் ஒரே இதில் தான் இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸோட வேல்யூ ஒரே. ஓகே மவுஸ் மூவர் தெரியுமில்லையேன்னு தெரியல, இந்த ஸ்லோ மீடியம் ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரே நேர்கோட்டில், அந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே நேர்கோட்டில் ஒரே லைன் இருக்குது, அதனால் எக்ஸ் வேல்யூ மாறாது. ஒய் வேல்யூ வந்து மேலேருந்து கீழே வர இன்க்ரீஸ் ஆகுமா, அதனால் ஸ்லோவுக்கு நேராக ஒரு வேல்யூ இருக்கும், மீடியம் நேராக ஒரு வேல்யூ இருக்கும், ஃபாஸ்ட்டு நேராக ஒரு வேல்யூ இருக்கும், ஆஃப்க்கு நேராக ஒரு வேல்யூ இருக்கும். அதனால ஒய் வேல்யூ வந்து மாறிச்சு. இதெல்லாம் வந்து என்ன பண்ணால் ஆப்ஷன் ஆப்ஷன் 2 வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இஃப் கண்டிஷனில் யூஸ் பண்ணியிருப்போம், அங்கேயும் இந்த வேல்யூ டிக்ளேர் பண்ணியிருப்போம். இந்த ஸ்லோ மீடியம் ஃபாஸ்ட் இது நடக்குன்னு சொல்லி இருப்போம்ல, அங்கேயும் இந்த வேல்யூ டிக்ளேர் பண்ணியிருப்போம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த எக்ஸ் ஈக்குவல் டு கெட் மேக்ஸ் எக்ஸ் டிவைடட் பை 2, ஒய் ஈக்குவல் டு கெட் மேக்ஸ் ஒய் டிவைடட் பை 2 என்ன யூஸ் பண்ண அப்படின்னா, இந்த ஃபேனோட இருக்குது பார்த்தீங்களா, மிடில் பாயிண்ட் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம், எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ. ஓகே கெட் மேக்ஸ் எக்ஸ் டிவைட் பை 2 அப்படின்னா இந்த டோட்டலோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா அது 600 அப்படின்னா, அப்போ டிவைட் பை அப்படினா 300, இந்த சர்க்கிளோட மிடில் தான் 300 அப்படிங்கிற வேல்யூ. அதே மாதிரி ஒய்யோட வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா 400 அப்படின்னா அதை டிவைட் பண்ண அப்படின்னா 200, ஓகே. அப்போ இந்த சர்க்கிளோட மிடில் எக்ஸ் அண்ட் ஒய் எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னா 300, 200. இப்போ எக்ஸோட வேல்யூவில் மிடில் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டு ஒய்யோட வேல்யூ மிடில் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டு அப்படின்னா அந்த ஸ்க்ரீனோட மிடில் பாயிண்ட்லேருந்து வரும். அதுக்காக தான் அந்த கெட் மேக்ஸ் எக்ஸ்ஒய் டிவைட் பை 2, ஒய் ஈக்குவல் டு கெட் மேக்ஸ் ஒய் டிவைட் பை 2 யூஸ் பண்ணுறாங்க, மிடில் வேல்யூ கிடைக்கணுங்கிறது தான் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இப்போ நார்மலாக பார்த்தோம், நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ஃபஸ்ட் அந்த எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூ நார்மலாக இந்த லைன் பிரிண்ட் பண்ணுறது, அதுக்கு மேலே கீழே ஆர் பிரிண்ட் பண்ணுறது, அது ஓகே. இந்த நடுவில் வந்து இந்த லீஃபையும் சர்க்கிளையும் கனெக்ட் பண்ணுறது வந்து கனெக்டிங் நோட்னு சொல்லி யூஸ் பண்ணியிருந்தோம். இது நார்மலாக ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் நார்மலாக இது போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொட்டேஷனில் போதும், இப்போ ரொட்டேஷன் ரொட்டேட் ஆகணும், இது ரொட்டேட் ஆகணும் அப்படிங்கிறதுக்குண்டான ஒரு இது கிடைக்கணும் பார்த்து, அதுக்காக தான் நம்ம வந்து சைன் தீட்டா காஸ் தீட்டா யூஸ் பண்ணியிருக்கோம். அது ஜீரோஸால் இருக்கும், இப்போ மூவ் ஆகிறப்போ அந்த ஜீரோஸ் அண்ட் ஜீரோஸ் வேல்யூ வந்து உள்ள ஆட் ஆக அது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான வேல்யூ வந்து எக்ஸ் ஒன் எக்ஸ் ஒன் ஒய் ஒன்று கொடுத்துக்கிட்டு இருக்கும். அதனால தான் மூவ் அந்த சைடு கரெக்டாக ரொட்டேட்டிங் ஃபங்க்ஷன் இதுக்கு கிடைக்கிது. அது ஃபாஸ்ட்டாக ரொட்டேட் பண்ணும், ஸ்லோவாக ரொட்டேட் பண்ணுங்கள், நம்ம மவுஸை வச்சு இந்த ஸ்லோ மீடியம் ஃபாஸ்ட் வச்சு இது பண்ணிக்கிறோம். அந்த கண்டிஷன் இது ஒன்றுக்காக தான் அந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் இஃப் ஸ்டேட்மெண்ட் எல்சி போட்டு பார்த்தோம். ஓகே இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே இந்த அனிமேஷன் வச்சு உங்களுக்கு ஏதாவது ஐடியா கண்டிப்பாக தோணிருக்கும், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக ஏதோ நீங்களே தனியாக க்ரியேட் பண்ணணும்னு சொல்லி தோணும், அது முடிஞ்சவங்க ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனலில் சி கிராஃபிக்ஸ் டியூட்டோரியல் ஃபஸ்ட் வந்து பேசிக் டியூட்டோரியல்ஸ் வந்து போட்டுருக்கோம், எச்டிஎம்எல் சிஎஸ்எஸ் டியூட்டோரியல் போட்டுருக்கோம், இன்ஜினியரிங் கான்செப்ட்ஸ் டியூட்டோரியல் போட்டுருக்கோம், டெக்னாலஜி வீடியோஸ் போட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் தமிழ் குவிஸு வந்து இப்போ என்ன பண்ணால் நம்ம கம்ப்யூட்டர் ஓரியன்டான தமிழ் குவிஸும் போட்டுட்ருக்கோம். இந்த வீடியோஸில் பார்க்கணும் அப்படின்னா வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் இருக்கும், வீடியோ பிளேலிஸ்ட்டோட லிங்க் இருக்கும், ஓப்பன் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேற ஒரு கிளாஸில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.